பார்த்தாரா, ஹீரோவுக்கு இணையான கதாபாத்திரம், சம்பளம் இதெல்லாம் இருந்தாதான் நடிக்கிறாங்களாம். சமீபத்துல உலக பட விழாக்கள்ல கலந்துகிட்ட கூழாங்கல் படம் பல விருதுகளை வாங்கியிருக்கு. அந்த படத்தை வாங்கியிருக்காங்க நயன்தாரா. அண்ட் அதே படத்தை சீனாவில் நடக்க போற திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்பவே கஷ்டப்பட்டு சினிமாவில இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. அப்பாவை இழந்து ஏழ்மையான நிலையில இருந்த நாங்க எங்க அம்மாவோட உழைப்புல தான் வளர்ந்தோம்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாங்க. காக்கா முட்டை திரைப்படம் அவங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்த படமா அமைஞ்சது. ஆரம்ப கால கட்டத்துல இந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ ஏமா சினிமாவில் நடிக்கிற, வேணும்னா காமெடி ரோல் பண்றியா, வடிவேலுவுக்கு ஜோடியா நடிக்கிறியா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்களாம். பட் இப்போ அவங்க நிலை உயர்ந்திருக்கு. ஓடிடியில வெளியாகிற ஒரு கவர்ச்சி படத்துல இப்போ அவங்க நடிச்சிருக்கிறாங்களாம். அந்த படத்துக்கு சம்பளம் 1 கோடி ரூபாயா. ஆனா நல்ல கதை வந்தா அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்களாம் ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சினிமா விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ராஜ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.